உட்பட்ட எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வட்டம் எண் 104 இந்த வட்டத்தில் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த இடத்தில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் வந்து அமைக்கப்பட வேண்டும் என்று. பம்பிங் ஸ்டேஷன் அமைத்தால் இரண்டு நன்மைகள். ஒன்று, இந்த கழிவு நீர் வந்து இயல்பாக வருகின்ற நிலையில் வந்து அது ப்ரெஷர் பண்ணி இங்கிருந்து அனுப்புகின்ற ஒரு நிலை ஏற்படும்போது ஏறக்குறைய இதனை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 36 தெருக்கள் கழிவு நீர் அடைப்பு இல்லாத ஒரு நிலை வந்து ஏற்படும். எனவே அது இந்த ஒரு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் வந்து 2 கோடி ரூபாய் இதற்கு வந்து சென்னை மாநகராட்சியால் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து பணிகள் வந்து துவக்கப்பட்டது. எத்தனை நாளில் முடியும்? அதான், எத்தனை நாளில் முடியும்? 2 மாதம் முடியும். ஆமாம், மெட்ரோ வாட்டர் மூலமாக இந்த பணிகள் துவங்கப்பட்டு 2 மாதத்திலே வந்து இது முடிவரும் போது 36 தெருக்கள் வந்து அடைப்பு இல்லாத ஒரு நிலை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்காலத்தில் வந்து தண்ணீர் வரும்போது அதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து பம்ப் பண்ணி நம்ம வந்து அனுப்ப வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில் வந்து மழைநீர் தேங்காத வண்ணம் கூட ஒரு நல்ல இயல்பான சூழ்நிலைக்கு இந்த 36 தெருக்கள் மிக்க நிலைக்கு இந்த ஒரு திட்டம் வந்து நல்ல ஒரு உபயோகமானதாக இருக்கும். எனவே வந்து பயனுள்ள இந்த திட்டத்தை இன்றைக்கு வந்து மக்கள் வந்து வரவேற்றுள்ளார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அதற்கான பூமி பூஜை இன்றைக்கு வந்து தொடங்கப்பட்டது. கையாள வேண்டும், எப்படி சமாளிக்க வேண்டும், அதை எப்படி திறன் மேம்பாட்டோடு அதை வந்து நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் வந்து வேறு எந்த ஒரு கட்சியை காட்டிலும் எந்த ஒரு ஆட்சியை காட்டிலும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தனி பெரும் பெருமை உண்டு. என்னென்று சொன்னால், அம்மா காலத்திலேயே அம்மாவால் எல்லோருமே வந்து பயிற்சி பெற்றவர்கள். அப்படி இருக்கும்போது அது சுனாமி இருந்தாலும் சரி, சுனாமி வந்து அம்மா எடுத்த நடவடிக்கை வந்து உலகமே பாராட்டியது. ஏன்னா அதில் வந்து பயிற்சி பெற்றது மூலம் நம்ம வந்து நிஷா புயல், அதே போன்று வர்தா புயல், அதே போன்று ஒக்கி, இப்படி கஜா புயல் போன்ற நிலைகளில் வந்து எல்லாம் நம்ம வந்து சமாளித்தோம். எனவே இது போன்று ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இன்றைக்கு எல்லா திட்டங்களுக்கும் வந்து குறிப்பாக வருகின்ற அந்த மழைக்காலங்களில் கூட எந்த ஒரு இடத்துல வந்து தண்ணீர் தேங்கக்கூடாது என்ற அடிப்படையை மையமாக வைத்துத்தான் இது போன்ற ஒரு திட்டங்கள் எல்லாம் வந்து செயல்படுத்தப்படுகின்றது. எனவே இது திட்டம் வந்து முழுமையானவருக்கு நல்ல ஒரு செயல்பாட்டிற்கு வரும்போது மழைநீர் தேங்காவண்ணும் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. நாடுக்கு நாடு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஆப்பிரிக்காவில் வந்து வெப்பம் இருக்குது, ஸோ அங்கே ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும். அதே போல் இங்கிலாண்டில் வந்து குளிர்ச்சி, அமெரிக்காவில் குளிர்ச்சி, ஸோ குளிர் பிரதேசங்கள் இதெல்லாம். ஸோ அங்கே வந்து ஒவ்வொருத்தர் உடல்நல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் லண்டனில் இப்போ வந்து வேஸ்டிலையும் அந்த இது வந்தது, படம் வந்தது, ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணிக்கலாம் முதலமைச்சர். அதே போல் வந்து கோட் ஷூட்டில் வந்தது. ஸோ ஒரு ஒரு ஃபாரின் டிக்னிட்டிஸ் இருக்க இடத்துல வந்து ஒரு அங்கே ட்ரெஸ் கோட் எப்படி தான் சொன்னால் அதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ அதை மீம்ஸ் நண்பர்கள் வந்து எது கேட்டாலும் போடுவாங்க. அதனால் அதை வந்து எல்லாம் ஒரு ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம ரசிக்கணும். அதனால் வந்து போடுற மீம்ஸ் நண்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.